பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியா? வாழ்க்கையில என்னமோ நடக்குது. ரொம்ப நன்றிமா. வந்துட்டேங்கம்மா. தண்ணி குடிங்க. என்னப்பா தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ரொம்ப யோசிக்கிறீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா, இல்லனா கொண்டு வந்த தண்ணிய குடிக்கணுமான்னு யோசிக்கிறீங்களாப்பா? இன்னும் உங்களுக்கு எம்மல உள்ள கோவம் போலையாப்பா? அதனாலதான் என் கையால கொண்டு வந்த தண்ணிய கூட வேண்டாம்னு சொல்றீங்களா? உன் மேல எந்த கோபமும் இல்லம்மா. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு வேற காரணம் இருக்கு. அப்படி என்னப்பா காரணம்? ஒண்ணு இல்லம்மா, என்ன கொஞ்ச நேரம் தனியா விட. என்னங்க, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரலேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். ஏங்க என்னங்க, நீங்க ஏன் வேணாங்கறீங்க? காலையில இருந்து நீங்க சாப்பிடவே இல்ல, இப்பவும் வேணாம்னு சொல்றீங்க. வாங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க. ரேவதி, எனக்கு வேண்டான்னு சொன்னா விட. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி கோவமா பேசுறீங்க? அதாமா எனக்கும் புரியல. அப்பா வந்ததும் தண்ணி கொடுத்தேன், அது கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க கோவத்தை சாப்பாட்டுல காட்டாதீங்க. வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. நான் வேண்டான்னு சொன்னேன், விட்டுட்டு போய் உன் வேலையை பாரு. வர வர இந்த வீட்டுல ஒரு வாய் தண்ணி குடிக்க கூட பயமா இருக்கு. இதுல சாப்பாடு வேற சாப்பாடு. என்னையா சிதம்பரம், நீ பேசுறத பார்த்தா உன் சாப்பாட்டுல யாரோ விஷத்தை கலந்து வச்ச மாதிரில இருக்கு. சித்தி, அப்படி கலந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுல எப்போ என்ன நடக்கும், யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பழி வாங்கறதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா சிதம்பரம், நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இது நம்ம வீடியா? இங்க நம்மள பழி வாங்கணும்னு யாரையா நினைக்க போறாங்க? ஐயா, இப்படி சொந்த வீட்டுக்குள்ளேயே சாப்பிட கூடாதுன்னு யோசிக்கிற அளவுக்கு ஐயா நம்ம வீட்டுல இருக்கவங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு ஐயா? இது நம்ம குடும்பம் ஐயா. சித்தி, அதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. வெளியில இருந்து 100 எதிரிங்க என்ன எதிர்த்து வந்தாலும் நான் தைரியமா எதிர்த்து நிப்பேன்.